ஹை ஃப்ரெண்ட்ஸ், கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸும் பென்ஷனும் சம்மந்தப்பட்ட ரெண்டு முக்கியமான அப்டேட்ஸ் வந்து இந்த பதிவில் பார்க்கலாம். இந்த பதிவு ஃபுல்லாக பாருங்க, கண்டிப்பாக கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு ஆகட்டும் பென்ஷனுக்கு ஆகட்டும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து மாற்றுத்திறனாளி அரசு ஊழியர்களாக பணிக்கு வருவதிலிருந்து தமிழக அரசு வந்து விலை கொடுத்துருக்காங்க. இதே விஷயமா தமிழ்நாடு அரசு வெளியிட்டு உள்ள அரசாணையில் வந்து என்ன கூறியிருக்காங்கன்னா, நம்ம தமிழ்நாடு முழுவதும் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த லாக்டவுன் போட்டிருக்காங்க. ஜூன் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, சம் ரிலாக்ஷன் கொடுத்துருக்காங்க. மாற்றுத்திறனாளி அரசு பணியாளர்கள்லாம் ஏற்கனவே கடந்த 6ஆம் தேதி வரைக்கும் அலுவலகத்துக்கு வருவதிலிருந்து முழுசாக விலை கொடுத்தாங்க. மேலும் இதை நீடிப்பு செய்து தமிழக அரசு வந்து உத்தரவிட்டிருக்காங்க. வருகின்ற 13ஆம் தேதி வரைக்கும் மாற்றுத்திறனாளி அரசு பணியாளர்லாம் அலுவலகத்துக்கு வருவதிலிருந்து முழுமையா விலக்கு அளிப்பதாக தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்காங்க. அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி குறித்து முக்கியமான அறிவிப்பு வெளியாகி உள்ளது. இது பற்றிய ஒரு சில முக்கியமான தகவல்களை இந்த பதிவில் பார்க்கலாம். மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி உயர்வு குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியிடப்பட இருப்பதாக மத்திய அரசு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி உயர்வு மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கான டிஆர் உயர்வுகள் கடந்த 2020 ஜனவரி முதல் 3 தவணைகளாக கொரோனா காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. ஜனவரி 1, 2020, ஜூலை 1, 2020 மற்றும் ஜனவரி 1, 2021 ஆகிய தவணைகளின் டிஏ மற்றும் டிஆர் உயர்வு வரும் ஜூலை மாதத்தில் வழங்கப்பட உள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. 2020 ஜனவரியில் மத்திய அரசு ஊழியர்களின் டிஏ 4%, 2020 ஜூன் மாதத்தில் 3%, ஜனவரி 2021 4% அதிகரித்து முன்னர் இருந்த 17% டிஏ உடன் இணைந்து 28% டிஏ உயர்வடைய உள்ளதாக தெரிகிறது. மத்திய அரசு ஊழியர்களின் ஊதிய மேட்ரிக்ஸின் படி குறைந்தபட்ச சம்பளம் 18,000 ரூபாய் ஆகும். ஒட்டுமொத்தமாக சம்பளத்தில் 15% அன்பளிப்பு கொடுப்பனவு சேர்க்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் மாதத்திற்கு 2,700 ரூபாய் அதிகரிக்கும். இதனால் மொத்த ஆண்டுக்கும் 32,400 ரூபாய் அகவிலைப்படி அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய அரசு ஊழியர்கள் சிஜிஎஸ் தலைமையிலான தேசிய கவுன்சில் மற்றும் நிதி அமைச்சகம் மற்றும் பணியாளர் மற்றும் பயிற்சி துறையின் மத்திய அரசு அதிகாரிகள் ஜூன் மாதத்தில் இது குறித்த ஆலோசனை கூட்டத்திற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. மே மாதத்தில் திட்டமிடப்பட்டிருந்த ஆலோசனை கூட்டம் கொரோனா அதிகரிப்பு காரணமாக தள்ளி வைக்கப்பட்டது. தற்போது ஜூன் 2வது அல்லது 3வது வாரத்தில் ஆலோசனை கூட்டம் நடக்க இருப்பதாக தெரிகிறது. ஜூலை 1 முதல் அகவிலைப்படி உயர்வு 28% இருக்கும் என்று தகவல் வெளியாகி உள்ளது. இந்த பதிவில் நான் கொடுத்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நினைக்கிறேன். இது குறித்து ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.